உறவுகளை நேசிக்கும் உணர்வுகளால் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் உரிமைக்கள வணக்கங்கள். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில பிளஸ் டூ படித்து வந்த மாணவி மர்மமான முறையில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணையானது தற்போது வரை சிபிசிஐடி வசம் இருந்து வருகிறது. இந்த சம்பவம் நடந்த நாள் முதலாக இப்போது வரை பல்வேறு மர்மங்களும் யூகங்களும் மாணவியின் மரணத்தை சுற்றி உலா வருகிறது. மாணவியின் மரணத்துக்கு பள்ளி நிர்வாகமே காரணம் என அவரது பெற்றோர் தரப்பிலும் ஊர் மக்கள் தரப்பிலும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஆனால் வேறு காரணங்களுக்காக மாணவி இறந்திருக்கலாம் என ஒரு தரப்பினர் இப்போது வரை கூறி வருகின்றனர். மாணவியின் மரணம் தொடர்பான நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அவரது தந்தை ராமலிங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாணவி பயன்படுத்திய செல்போனை விசாரணைக்காக ஒப்படைக்கும்படி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது காவல்துறை தரப்பில் இந்த வழக்கு தொடர்பான அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் நான்கு முறை இந்த வழக்கு சம்பந்தமாக சம்மன் அனுப்பியும் மாணவி பயன்படுத்திய செல்போனை விசாரணைக்காக இன்னும் ஒப்படைக்கவில்லை என்றும், இன்னும் இரண்டு மாதங்களில் இந்த விசாரணையானது முடிவடையும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட ராமலிங்கம் தரப்பு வழக்கறிஞர் பள்ளி தாளாளர் உள்ளிட்டோரின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாகவும், பிரேத பரிசோதனையின் வீடியோ பதிவு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையின் அறிக்கை தங்களுக்கு அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அந்த மாணவி செல்போன் வைத்திருக்கவில்லை என்றும், விடுதி வார்டன் செல்போனில் இருந்துதான் பேசியதாகவும் ராமலிங்கம் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி செல்போனை ஒப்படைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டதுடன், செல்போனை ஒப்படைக்காவிட்டால் விசாரணை எப்படி நிறைவடையும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் மாணவி பயன்படுத்திய செல்போன் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருந்தார். மாணவியின் செல்போன் கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி கூட பயன்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் போலீசார் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதாக மாணவியின் தந்தை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆதாரம் இருந்தும் அதை மறைத்தால் அது சட்டப்படி குற்றம் என்றும், அதற்காக விசாரணை நடத்தும்படி உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனிடையே ராமலிங்கம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள காலத்தில் செல்போனை ஒப்படைத்தால் தான் விசாரணை நடத்த முடியும் என்கிற சூழ்நிலை இல்லை என்றும், அதை ஒப்படைப்பது குறித்து மனுதார தரப்பு விளக்கத்தை பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி உடற்கூறாய்வு மூலம் ஒருவர் எப்படி இறந்தார்கள் என்பதை மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். மரணத்துக்கான காரணத்தை கண்டறிய செல்போன் உரையாடல்களும் விசாரணைக்கு அவசியம். நியாயமான விசாரணை கேட்கும் மனுதாரர் தனது மகள் பயன்படுத்திய செல்போனை ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் செல்போனை ஒப்படைத்தது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய பெற்றோருக்கும் அதை ஆய்வு செய்து அறிக்கையாக தாக்கல் செய்ய காவல்துறைக்கும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். மாணவி பயன்படுத்தி வந்த செல்போனை ஒப்படைப்பதற்காக ஜனவரி 20ஆம் தேதி மாணவியின் தாயார் விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு வந்து நீதிபதியின் முன்னிலையில் ஆஜராகி மாணவி பயன்படுத்திய செல்போனை ஒப்படைத்தார். ஆனால் அந்த செல்போனை வாங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். கோர்ட் ஆர்டரை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பிரகாரம் நாங்கள் வந்து ஃபோனை வந்து விழுப்புரம் கோர்ட்டில் கொடுக்கறதுக்காக வந்தோம். அவங்க இல்லைம்மா, நீங்கள் வந்து விசாரணை அதிகாரிட்ட தான் ஃபோனை கொடுக்கணும், நாங்கள் வாங்குறதுக்கு எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உத்தரவுன்படியுமே நாங்கள் வந்து சிபிசிஐடி டீமில் விசாரணை அதிகாரி கையில் எங்களுடைய ஃபோனை ஒப்படைச்சோம். அவங்க 91 ஃபார்மு போட்டு அது என்ன கலர் என்ன மாடல் அந்த மாதிரிலாம் எழுதிக்கிட்டு எனக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிட்டு ஃபோனை அவங்க வாங்கிக்கிட்டாங்க. சிபிசிஐடி கிட்ட ஃபோனை நாங்கள் இன்னைக்கு ஒப்படைச்சிட்டோம். உயர்நீதிமன்றத்தின் நேரடி விசாரணையில் இந்த வழக்கு இருப்பதால் மாணவி பயன்படுத்திய செல்போனை வாங்க தனக்கு அதிகாரம் இல்லை என்றும், உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் உள்ளவாறு மாணவி பயன்படுத்திய செல்போனை சிபிசிஐடி விசாரணை அதிகாரியிடம் நேரடியாக ஒப்படைத்து அதற்கான ஒப்புகச் சான்றை பெற்றுக் கொள்ளுமாறு நீதிபதி அறிவுறுத்தினார். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மண்டிமேட்டில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு சென்ற மாணவியின் தாயார் தனது மகள் பயன்படுத்தி வந்த செல்போனை சிபிசிஐடி கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு கோமதி அவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செல்போன் ஒப்படைக்கப்பட்டதற்கான ஒப்புகச் சீட்டையும் போலீசாரிடம் இருந்து மாணவியின் தாயார் பெற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மீண்டும் இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தின் விசாரணைக்கு வந்தபொழுது மாணவி பயன்படுத்தி வந்த செல்போன் ஒப்படைக்கப்பட்டதாகவும், அதை தடயவியல் சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், கிடைக்கப்பெற்ற ஒரு மாதத்துக்குள்ளாக இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கையை விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதாகவும் சிபிசிஐடி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. பொதுவாகவே குற்றச்சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவரது அல்லது குற்றம் செய்தவர்களது செல்போன்கள் மிகப்பெரும் ஆதாரங்களாக கருதப்படுகின்றன. கடைசியாக யாருடன் எப்பொழுது தொடர்பு கொண்டார்கள், உரையாடல்கள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், ஸ்டேட்டஸ்கள் என எல்லாமே ஆதாரமாக அமைகின்றன. இந்த நிலையில தான் கள்ளக்குறிச்சி மாணவியின் வழக்கில் மாணவி பயன்படுத்திய செல்போன் ஆனது முக்கிய ஆதாரமாக இருக்கும் என போலீசாரால் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்பான இறுதிக்கட்ட விசாரணை அறிக்கையை சிபிசிஐடி போலீசார் இந்த மாதம் இறுதியிலோ அல்லது அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திலோ விசாரணை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கானது அதன் விசாரணை முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் வெளியாகிற தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.